Hello guys, welcome to Mechalex. How to influence other people? Influence பண்றனால என்ன பெனிஃபிட் வரும்? முதல்ல இன்ஃப்ளூயன்ஸ்னா என்னங்கறத தெரிஞ்சிக்கலாம். இன்ஃப்ளூயன்ஸ்னா செல்வாக்கு அப்படினு சொல்வோம். ஒருத்தங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்றனால நம்ம என்னென்ன விஷயங்களை வந்து சாதிக்க முடியும் அப்படினா நம்ம சொல்ற விஷயங்களை அவங்கள நம்ப வைக்க முடியும். பிளஸ் வந்து நம்ம சொல்ற விஷயங்களை அவங்கள வந்து செய்ய வைக்க முடியும். இல்ல ஒரு முக்கியமான டிசிஷன் அவங்க லைஃப்ல எடுக்கணும் அப்படின்னா நம்ம சொல்ற விஷயங்களை அவங்க கன்சிடர் பண்ணி எடுக்க வைக்க முடியும். இது மாதிரி விஷயங்களை நம்மளால இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பண்ண வைக்க முடியும். நம்ம லைஃப்ல நம்ம யாரார ரோல் மாடலா வச்சிருந்தோமோ அவங்களுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ அவங்க வந்து நம்மளை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம லைஃப்ல எடுக்கிற டெசிஷன்ஸ் எல்லாமே வந்து அவங்களோட தாட்ஸை பேஸ் பண்ணியும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஒருத்தவங்களை எப்படி எப்படிலாம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு சில டிப்ஸை இந்த வீடியோ மூலமா நான் உங்களுக்கு எடுத்து வந்திருக்கேன். எந்த எல்லாம் ஸ்கிப் பண்ணாம இந்த வீடியோ மூலமா பாருங்க, கண்டிப்பாக உபயோகமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கமிங் டு ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கிவ் தெம் வாட் தே வாண்ட். ஒருத்தவங்களுக்கு அவங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ற அளவுக்கு விஷயங்களை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளை தவிர எந்த விஷயத்திலையும் அவங்க கான்சன்ட்ரேஷன் இருக்காது. நம்ம சொல்கிற விஷயங்களை அப்படியே கேட்பாங்க, நம்ம வலையில் விழுந்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு காலகட்டத்தில் தமிழ்நாட்டில் இலவசங்கள் அப்படிங்கிறது தேர்தல் அறிக்கைகளில் தொடர்ந்து இருந்துகிட்டே இருந்துச்சு. அதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னா, மக்களோட செல்வாக்கு வாங்கணும் அப்படின்னா அவங்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணணும், அவங்களுக்கு அன்றாட தேவைகளான பொருட்களை கொடுத்து அவங்களோட ஒரு செல்வாக்கு நம்ம வாங்கணுங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்து ஒரு காலத்தில் இருந்துச்சு. காலப்போக்கில் அந்த எண்ணங்கள்லாம் மாறி நல்ல திட்டங்கள் தான் வந்து நல்ல ஒரு யுக்தியாக இருக்குங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு சில மாற்றங்கள் வந்துருந்துச்சு. ஸோ என்ன மாற்றங்கள் வந்தாலும் மக்களோட தேவைகளை பூர்த்தி பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு அரசியல் தலைவர், அந்த ஒரு மனிதர் வந்து மக்கள்கிட்ட ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க சொல்கிற விஷயங்களை மட்டும்தான் மக்கள் கேட்பாங்க. இதே வந்து நம்ம நார்மல் லைஃப்க்கும் பொருந்தும். ஸோ நம்மளை சுற்றி இருக்க ஒரு 10 பேரோ ஒரு 20 பேரோ நம்ம சொல்கிறத கேட்கணும் அவங்க அப்படின்னு நம்ம ஆசைப்பட்டோம் அப்படின்னா அவங்களோட தேவைகள் மேபி வந்து அது பணமாக இருக்கலாம், இல்லை ஒரு அன்பாக இருக்கலாம், இல்லை அவங்களுக்கான ஒரு பொருட்களாக இருக்கலாம், அவங்களோட தேவைகளை நீங்கள் பூர்த்தி பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை தவிர அவங்க வெளியே போகவே மாட்டாங்க. கமிங் டு செகண்ட் பாயிண்ட், மேக் அதர்ஸ் ஃபீல் இம்பார்ட்டன்ட். ஒருத்தவங்களோட முக்கியத்துவத்தை அவங்களுக்கு நம்ம தெரியப்படுத்திட்டோம், இல்லைனா வந்து நீங்கள் தான் ஒரு முக்கியமான ஆள் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்கு கிரெடிட்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட வலையில் அவங்க விழுந்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம சொல்கிற விஷயங்களை மட்டும்தான் கேட்பாங்க, வேறு எதுவும் கேட்கவே மாட்டாங்க. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து ரொம்பவே ஒரு சூப்பரான எக்ஸாம்பிள் இருக்குது. ஒரு தமிழ் திரைப்படத்தில் வந்து நடிகர் வந்து ஒரு மருத்துவமனைக்கு போயிருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு துப்புரவு பணியாளர் வந்து அவங்களோட வேலையில் பார்த்துட்டு இருப்பாங்க. ஒரு அன்சாட்டிஸ்ஃபேக்ஷனாக என்னடா வாழ்க்கைது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க வேலையை பார்த்துட்டே இருப்பாங்க, ரொம்பவே கோபமாகவும் இருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம நடிகர் அப்படிங்கிறவங்க அவங்ககிட்ட போயிட்டு உங்களோட இம்பார்ட்டன்ஸ் இதுதான், நீங்கள் தான் வந்து இந்த ஹாஸ்பிட்டலே ரொம்ப சுத்தமாக வச்சுருக்கீங்க, நீங்களா ரொம்பவே வந்து மோசமான ஒரு நிலைமை தான் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுக்கப்புறம் அவர் ரொம்பவே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் சொல்கிற அந்த நடிகர் சொல்கிற விஷயங்களை மட்டும்தான் வந்து கேட்பாரு. ஸோ இது வந்து ஒரு லிவிங் எக்ஸாம்பிள். நம்ம வந்து ஒருத்தவங்களோட இம்பார்ட்டன்ஸை சொல்லிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட வலையில் அவங்க ஈஸியாக விழுந்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம சொல்கிறத மட்டும்தான் கேட்பாங்க அப்படிங்கிறதுமே வந்து ஒரு பேசிக்கான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான விஷயமா இருக்குது. அதனால் ஒருத்தவங்கள நீங்கள் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கான ஒரு இம்பார்ட்டன்ஸ், அவங்களுக்கான ஒரு முக்கியத்துவத்தை நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். கமிங் டு நெக்ஸ்ட் பாயிண்ட், கனெக்ட் வித் எமோஷன்ஸ். நம்மளோட பாரம்பரியத்தில் எமோஷன்ஸ் அதாவது உணர்வுகளோட மதிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால் எமோஷ்னலாக நம்மளை யாரும் ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்து காப்பாற்றுறாங்க அப்படின்னா அவங்கள்ட்ட ரொம்பவே வந்து நம்ம ஒரு கனெக்டடாக இருப்போம். அவங்க சொல்கிற விஷயங்களை அப்படியே கேட்போம். அவங்க நம்மளை ஈஸியாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிடுவாங்க அவங்களோட எமோஷன்ஸை வச்சு. அதனால் யாரையும் நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் நடுவில் ஒரு எமோஷ்னலாக ஒரு பாண்டு கிரியேட் பண்ணுங்கள். அந்த பாண்டை எவ்வளோ ஸ்ட்ரென்தன் பண்ண முடியுமோ ஸ்ட்ரென்தன் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் வலு கூட்டுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களை மீறி அவங்க செயல்பட மாட்டாங்க. நீங்கள் சொல்கிற விஷயங்களை அப்படியே கேட்கறதுக்கான வாய்ப்புகளுமே வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. கமிங் டு நெக்ஸ்ட் பாயிண்ட், எம்பவர் தெம். எம்பவர் அப்படிங்கிறது அதிகாரம் கொடுத்தல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ யாராக இருந்தாலும் ஒருத்தவங்களுக்கு வந்து அவங்களுக்கான அதிகாரம், அவங்களுக்கான இம்பார்ட்டன்ஸ் எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அவங்களுக்கான அதிகாரங்களும் நம்ம கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம வலையில் அவங்க ஈஸியாகவே விழுந்துருவாங்க. இது வந்து ஒரு சிம்பிளான விஷயமா இருக்கும், பட் வந்து மேக்ஸிமம் நிறைய இடத்துலையுமே வந்து இந்த ஒரு விஷயம், இந்த ஒரு டிப்ஸ் அப்படிங்கிறது வந்து உபயோகப்பட்டிருக்கு, நிறைய இடத்துல வந்து ஒர்க்கும் ஆயிருக்கு. அதனால் யாரை நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா அவங்களுக்கான ஒரு சில அதிகாரங்களை நம்ம கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வேலையை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அங்கே வந்து பாஸ் அப்படிங்கிறது இருப்பாங்க, கீழே நிறைய பேர் வந்து வேலை பார்த்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு கீழே. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு காமனாக ஒரு ஒர்க் இருக்கும். அந்த காமனாக ஒர்க் இல்லாமல் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒர்க்கை ஒருத்தர் மேலே டாஸ்க்காக கொடுத்துட்டு ஸோ நீ தான் இந்த வேலையை கரெக்டாக இருப்ப, இந்த வேலையை முடிச்சிருன்னு சொல்லிட்டு ஒரு அதிகாரம் கொடுத்தா ஜஸ்ட் அந்த பர்சனாக நீங்கள் ஃபில் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, அந்த ஒர்க்கை எவ்வளோ சீக்கிரம் முடியுதோ முடிச்சு கொடுத்துட்டு நல்ல பேர் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து உங்கள் மைண்டில் தாட் வரும். ஸோ இதான் வந்து இஸ் ஏ டைப் ஆஃப் இன்ஃப்ளூயன்சிங் அப்படின்னு நான் சொல்கிறேன்.
ஸோ அப்படி கொடுத்துட்டாவே அவங்களுக்கு ஒரு அதிகாரம் கொடுத்தாவே அந்த வேலையை சீக்கிரமாக ஓடியும், அதுக்கப்புறம் வந்து நமக்கு வேலையை கொடுக்குறாங்களே பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு நல்ல பேரும் வேலை கொடுக்குறவங்க மேலே வந்து கண்டிப்பாக ஏற்படும். இப்படி கூட ஒருத்தவங்களை வந்து நம்மளால் இன்ஃப்ளூன்ஸ் பண்ண முடியும். கமிங் டு நெக்ஸ்ட் பாயிண்ட், ரெஸ்பெக்ட் அதர் பீப்புள் ஒப்பீனியன். மற்றவங்களோட கருத்துக்களுக்கும் நம்ம மதிப்புகள் கொடுக்கணும். ஸோ அது வந்து நம்மளோட கருத்துக்களுக்கு எதிர்மறை கருத்தாக இருந்தாலும் சரி, அதை ஒரு பாசிட்டிவ் டைப்பில் பாசிட்டிவ் அப்ரோச்சாக அதுக்கான ஒரு பார்வை நம்ம கொடுத்தா கூட இன்னுமே வந்து ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். ஒரு 10 பேர் சேர்ந்து ஒரு சமூக பிரச்சனையை வந்து பேசிகிட்டு இருக்காங்க, அதில் நம்மளும் இருக்கோம் அப்படின்னா நம்ம அங்கே அந்த இடத்துல ஒரு இன்ஃப்ளூன்ஸை கொண்டு வரணும் அப்படின்னா லீட் பண்ணி பேசுறதுனால மட்டுமே வந்து அந்த இன்ஃப்ளூன்ஸ் வந்துடாது, ஒரு பாசிட்டிவான அப்ரோச்சோட பேசினா கூட கண்டிப்பாக வரும். ஸோ ஒருத்தவங்க வந்து நமக்கு ஆப்போசிட்லன்னு பேசிகிட்டே இருக்காங்க, ஸோ நம்மளோட தாட்டும் அவங்களோட தாட்டும் டிஃப்ரென்ஸாக இருக்குது, ரெண்டு கருத்துக்களுமே வந்து எதிர்மறை கருத்துக்களாக இருக்குது அப்படின்னா, ஸோ நம்ம ஒரு பாசிட்டிவ் அப்ரோச் அவங்கள்ட்ட கொடுக்கணும் அப்படின்னா எப்படி பேசலாம் அப்படின்னா, ஸோ நீங்கள் சொல்கிற கருத்துக்களை வந்து நான் ஏற்றுக்கிறேன், பட் அது உங்களோட பார்வையில் இருக்கும்போது நான் அதை ஏற்றுக்கிறேன், என்னோடய பார்வையாக இருக்கும்போது, ஒரு சாமானிய என்னோட பார்வையாக இருக்கும்போது, ஒரு விவசாயியோட பார்வையாக இருக்கும்போது அந்த கருத்துக்களை வந்து நான் ஏற்றுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சில் சொன்னால் கண்டிப்பாக உங்கள் கருத்துக்களை அவங்க ஏற்றுக்கொள்ளாட்டியும் சரி உங்களை கண்டிப்பாக ஏற்றுப்பாங்க. இதன் மூலிமா கூட அவங்கள நம்மளால் இன்ஃப்ளூன்ஸ் பண்ண முடியும். கமிங் டு லாஸ்ட் பாயிண்ட், பி எ லீடர் நாட் எ பாஸ். ஸோ லீடராக இருக்கவங்க தான் எப்பயுமே இன்ஃப்ளூன்ஸ் பண்ணுவாங்க, பாஸாக இருக்கிறவங்க இன்ஃப்ளூன்ஸ் பண்ண முடியாது அவங்களால. ஸோ என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது லீடருக்கும் பாஸ்க்கும் அப்படின்னா, லீடர் அப்படிங்கிறவங்க வந்து மக்களோட சேர்ந்து போராடுவாங்க, அது மேபி ப்ராப்ளமாக இருக்கலாம் இல்லை ஒரு ஒர்க் பண்ணுறதா இருக்கலாம். ஸோ எல்லாத்துலேயும் வந்து அவங்களுக்கு கீழே உள்ள எம்ப்ளாயீஸோ இல்லை மக்களோ அவங்க கூட சேர்ந்து வேலையை பார்ப்பாங்க. பட் பாஸ் அப்படிங்கிறவங்க அவங்களுக்கு கீழே உள்ள மக்களையோ இல்லை வந்து எம்ப்ளாயீஸையோ வந்து வேலை வாங்குவாங்க, அவங்களுக்கு வேலைகள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் தான் சொல்லுவாங்க தவிர அவங்க கூட சேர்ந்து ஒர்க் பண்ண மாட்டாங்க மெஜாரிட்டி ஆஃப் கேசஸில். அதனால நம்ம தான் ஆட்டோமேட்டிக்காக நிறைய மக்கள் கூட சேர்ந்து அவங்களோட பிரச்சனைகளையும் நம்மளால் சந்திக்க முடியும், ப்ளஸ் வந்து அவங்க கூட சேர்ந்து போராடும் போது நம்ம மேலே அவங்களுக்கான ஒரு மரியாதை அப்படிங்கிறது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஸோ இது மூலிமா அவங்களோட செல்வாக்குமே வந்து நம்மளால் பெற முடியும் அப்படிங்கிறது வந்து ஒரு உண்மையான விஷயமா இருக்குது. அதனால நம்ம எல்லாருமே வந்து பாஸாக இருக்க ஆசைப்படாமல் ஒரு லீடராக இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளாலையும் நிறைய பேரை சம்பாதிக்க முடியும், அவங்களை வந்து இன்ஃப்ளூன்ஸ் பண்ணி நம்ம சொல்கிற விஷயங்களை அவங்கள வந்து கேட்க வைக்கும் நம்மளால் முடியும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. வேறு எதுவும் வீடியோஸ் வேணும் அப்படின்னாலும் அந்த டாப்பிக்கை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, அதுக்கான வீடியோ போடுறதுக்காகவும் எப்பயுமே நான் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். ஸோ சப்போர்ட் மெக்லெக்ஸ், ஃபாலோ மெக்லெக்ஸ், ஸ்டடோ பை, நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.